ப்ரேஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த உபவாச தியானத்தின் இறுதி நாளுக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த கடந்த 20 நாட்களாக சகோதரியின் வழியாக கடவுள் நிறைய காரியங்களை நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அநேகர் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட இன்றைய இறை செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பாக அனைவரும் இந்த வேளையிலே கண்களை மூடி இந்த பாடலோடு நம் மனங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரெல்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரெல்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கடம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். தனிமையிலே உடைந்த எந்தன் உள்ளத்தை தேற்றி நீரே, சுமை சுமந்து சோர்ந்த போது என்னிடத்தில் வாரும் என்றீர். தனிமையிலே உடைந்த எந்தன் உள்ளத்தை தேற்றி நீரே, சுமை சுமந்து சோர்ந்த போது என்னிடத்தில் வாரும் என்றீர். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 21 உபவாச தியானத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். 21 நாட்கள் கண்டிப்பாய் இறை வார்த்தையை தியானித்து ஜெபித்து உபவாசம் இருந்து வருகிற பொழுது ஒரு மாற்றம், மன மாற்றம் கண்டிப்பாய் ஏற்பட்டிருக்கும். சில வகையான குணங்களை மாற்ற வேண்டும், பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டும் என்று பல விதத்திலே நீங்கள் ஆண்டவரினாலே உணர்த்தப்பட்டிருப்பீர்கள். நிறைய காரியங்களிலிருந்து விடுதலையும் அடைந்திருப்பீர்கள் என்றே நம்புகிறேன். இன்றைய நாளில்
எதற்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், எதற்காக நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம் என்றால், நம்முடைய இந்த உலகியல் காரியத்திற்கு மட்டுமல்ல, இறை செய்தியும் கேட்டு நாம் அந்த நாளை தியானிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தையானது மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. நாம் பார்க்கிறோம் அக்காலத்திலேயே திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள் அது. மக்களிடத்திலே அவர் மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள் என்று சொல்லும் பொழுது, இறை வார்த்தை கேட்க ஒருவன் உட்காரும் பொழுது, அது இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் இறை வார்த்தையை கேட்க உட்காருகிறீர்களோ அப்பொழுது எல்லாம் திறந்த மனதுடன் இருப்பது மிக முக்கியம். ஆண்டவர் தான் என்னோடு கூட பேசப்போகிறார், இன்றைக்கு கேட்கிற செய்தியிலிருந்து நான் இன்னொரு படி உயரும்படி ஞானத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். இறை வார்த்தைகள் ஞானத்தை கொண்டு வருகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் திறந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய செய்தி எனக்கு ஏதாவது கொடுத்து என்னை ஞானத்திலே வளர வைக்கும் என்ற நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, விருப்பத்தோடு நாம் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக, எனக்கு இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று நினைத்தால் ஒரு மன மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு நாளிலும் நாம் சிந்தனைகளை புதிதாக்கும் பொழுது மனம் மாறுகிறோம். ஆகவே இறை வார்த்தைக்கு இருக்கிற பெரிய வல்லமையை நாம் உணர்ந்து கொண்டு, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லித்தருகிற விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, இரண்டாம் வருகை சமீபமா என்றெல்லாம் கேட்டால், என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதும் நான் மக்களிடத்தில் சொல்வது, ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது. அதனால் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறப்ப அந்த காரியத்தை நாம் பேசவே முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ சிறிய வாழ்க்கை என்பது மட்டும் தெளிவான ஒரு உண்மை. சிறிது காலம், எப்பொழுது முடியும் என்று தெரியாத இந்த சிறிது காலம் வாழுகிற பொழுது, ஒருவர் உலகம் அனைத்தும் ஆதாயமாக்கி கொண்டாலும், நீங்கள் என்ன விதமான ஓட்டத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் சரி, ஏன்னா கண்ணு முழிச்சா எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. அப்போது கொஞ்சம் சீக்கிரமாக போகிறவங்களுக்கு பரபரபரபரன்னு இருக்குது வாழ்க்கை. எல்லாத்தையும் முடித்து 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ், ஒர்க்குக்கு போகிறவங்க நிறைய பேரை பார்க்குற விடிய காலையில் ஓடுகிறார்கள். பரபரப்பான இந்த உலகத்தில் ஓடினாலும், உலகம் முழுவதையும் நீ ஆதாயமாக்கினாலும், உன் வாழ்வை இழந்து போனால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? உன் வாழ்வு, அதாவது உன்னுடைய நிலை வாழ்வை நீ இழந்து போனால், அதை எப்பொழுதுமே நம்ம மனசில் தக்க வச்சுக்கணும். நம்முடைய ஓட்டமானது பரபரப்பான இந்த ஓட்டத்தின் நடுவில் எதை நோக்கி இந்த பரபரப்புக்கு ஓடுறோன்னு சொன்னாலும், அதுவும் சேர்த்து தான் பரலோகத்தை நோக்கி அந்த ஓட்டமாக இருக்க வேண்டும். ஆகவே பரலோகத்தை நோக்கி ஒருத்தர் போகணும்னு நினச்சா, என்னுடைய நித்திய காலமும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று ஒருவன் முடிவெடுத்து விட்டால், இல்லைன்னா நரகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அதுவும் நித்திய காலம் இருக்கிறது. ஆகவே என்றென்றைக்கும் உள்ளத்தில் நம்ம சோர்வானா கூட, சில சமயங்களில் குழப்பமான மனநிலையில் சரதப்போ என்ன நடக்குதோ நடக்கட்டும் போ அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வரும். அதாவது நம்ம பரலோகம் போகணுங்கிறது ஒரு நிலை, அதோட எண்டு நிலை வந்து நரகத்தில் தான் நம்ம போய் விழுவோன்றது நம்ம வாழ்க்கையை சொல்லுதுங்கிறது நிலை. இந்த இரண்டுக்கு நடுவில் சில சமயங்களில் நமக்கு சலிப்பு ஏற்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாம் தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கப்போ என்னமோ ஆகட்டும் போ அப்படி நம்ம பேசவே கூடாது. அப்படி நம்ம சலிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நடுநிலைமைக்கு வந்துடுவோம். எந்த நேரத்தில் வேணாலும் அப்படி கீழே விழுத்தாட்டிடும். அது ஒரு 2-3 நாள் தொடர்ந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம், அவர் நம்மை விட்டு விலகுவது, அதுக்கப்புறம் மிகுந்த குழப்பம், அதற்கேற்ற நண்பர்கள் வந்து சேர்வதுன்னு ஒன்று மாற்றி ஒன்று நடக்கும் பாருங்க, அப்படியே கடவுளை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போய் விடும். அதனால் எந்த நாளிலும், எல்லா நாளிலும், எல்லா நேரத்திலும் நான் பரலோகத்தை நோக்கி போக வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். அப்படி நினைக்கிற ஒவ்வொரு சமயமும் மனம் மாற வேண்டும் என்கிற எண்ணமும் உங்களுக்கு கூடவே வரும். ஆகவே இன்றைய இறை வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி
அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இதோ இறுதியான இந்த 21 உபவாச நாளிலே எங்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசும் வாரும் ஆண்டவரே. இந்த இடத்துல சகோதரி மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மனம் மாறுவதை ஒவ்வொரு நாளிலும் ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்வதிலிருந்தோ, பழைய மோசமான குணங்களிலிருந்து விடுதலை பெறுவதோ ஒவ்வொரு நாளிலும் நமக்கு நடக்க வேண்டும். அதான் நல்லவங்களாக மாறியாச்சு, உதவியெல்லாம் செய்கிறோம், யாராவது கேட்டாலும் கொடுக்குறோம், தாழ்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, இப்போல்லாம் இறைவார்த்தையை நல்லா வாசித்து தியானிக்கிறோம், கொஞ்சம் கீழ்ப்படுதலையும் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதன் பிறகு எல்லாம் ஏதாவது திரும்பியுமா மனம் மாற வேண்டும், ஏதாவது இருக்குமா, அப்படியே மாற்றிக்கொண்டே இருப்பதற்கு என்ன இருக்கும் என்று கேள்விகள் எழும்பலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நாம் அறிந்து கொண்டதே வந்து கொஞ்சம் அளவு தான் நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம், தெரியாதது தான் உலக அளவு இருக்கிறது. உணர்வே வந்து மனம் மாறின பின் தான் உணர்வு வருகிறது. அப்போ அந்த உணர்வு இப்பொழுது தான் 5%, 7% வந்திருப்பதாக நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் ஊழியத்தில் உள்ள வந்து என்னை பற்றி சொல்கிறேன், 16 ஆயிடுச்சு ஃபுல் டைமாக இருக்கிறேன் நான். இதில் வந்து காலையிலேருந்து கண்ணு இப்போ முழிக்கிறனோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜபத்தில் ஆரம்பித்து, அப்புறம் ஊழிய காரியங்களை செய்து ஊழியத்திலேயே அப்படியே காரியங்களாக செய்து பேசி முடித்து கவுன்சிலிங் கொடுத்து ஜபித்து இப்படி என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு திரும்பியும் இறை செய்தியை கொடுத்து விட்டு அப்படியே ஜீவனற்று அப்படியே அன்றைக்கி ராத்திரிக்கு இரவில் போய் நான் படுக்கிறேன். அப்படியே 16 அப்போ மனம் மாறியாச்சா அப்படின்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறேன், நான் முழுசாக அறியாத பொழுது முழுதாக மனம் மாறிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும், இந்த கேள்வி தான் வருது. எனக்கு தெரிந்ததே கொஞ்சம்தான், ஒவ்வொரு நாளிலும் தான் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன், புதிய காரியங்களை நான் அறிந்து கொள்கிறேன், அறியாத காரியங்களை. அப்போ அறியாத காரியத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிற பொழுது நான் என்னையை வச்சு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் இல்லையா, அப்போ ஓ நான் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை இப்படி செய்யணும் போல இருக்குது என்று தான் நான் கற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் நம்ம இறுதி வரை நாம் கற்றுக்கொண்டு நாம் சரியில்லாத இடங்களை சரி செய்து கொண்டு தான் மாற முடியுமே தவிர, ஏன்னா அந்த பாதை வந்து செங்குத்தாக இருக்கிறது, உயரப்போகும்போது செங்குத்தாக இருக்கிறது, நிறைய அனுபவங்களை கொண்டதால் இருக்கிறது. உலகத்தில் வந்து ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் டீச்சர் தான், அந்த ஜாபை தவிர வேறு எந்த அனுபவங்களுமே கிடையாது. ஆனால் வெவ்வேறு ஜாபுகளில் இருக்கிறவங்க பல விதமான அனுபவங்களையும் பெற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் கடவுளுக்குள்ளே நீங்கள் போகும்போது பல விதமான அனுபவங்களை நீங்கள் பெறும் பொழுது தான் ஞானம் நமக்கு ஏற்படுகிறது, நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை நீக்க முடியும், ஆண்டவரும் அப்பொழுது தான் நம்மை பயன்படுத்த முடியும். நம்முடைய ஞானம் பெரிதாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு வேலையில் அந்த டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு வேலையில் கிடைத்திருக்கிற ஞானத்தை வச்சுட்டு கடவுள் யாரையும் பெரிதாக பயன்படுத்தவில்லை. நிறைய வகையான அனுபவங்களை பெற்றவர்களைத்தான் கடவுள் தம் பணிக்கென்று அழைத்து கொள்கிறார். ஆகவே இந்த ஞானத்தை அதிகமாய் தேடுங்கள். ஞானத்தை தேட தேட நம்ம எவ்வளவு குறைவு என்பதும் நமக்கு புரிந்து போகும். இன்றைய நாளிலிருந்து இந்த 21 உங்களுக்குள் ஒரு 20 கேட்ட இறை வார்த்தையின் அசைவாடுனால நீங்கள் எப்பொழுதும் நம்ம எல்லாரும் சொல்கிற ஜபந்தான், பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்ற ஜபந்தான் பரலோக மந்திரம். அப்போது அந்த ஜபத்தில் உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இந்த வசனத்தை ஒரு மனவழி ஜபம் போல அடிக்கடி சொல்லுங்கள். சும்மா ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உமது ஆட்சி வருக. விண்ணுலகத்தில் நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் நினைக்கிறது தான் பர்ஃபெக்டாக நடக்குது, எல்லா தீமைகளையும் நீங்கள் எடுத்து போட்டீங்க. ஒரு காலகட்டத்தில் பில்லியன் இயர்ஸ் அகோ ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் மூண்டது அந்த இடத்துல, அங்கே இருக்கிற தூதர்களுக்கு நடுவில் ஒரு போர் மூண்டது. அப்போ அந்த ஒரு பகுதியினரை கடவுள் சாத்தான்களாக்கி கீழே தள்ளி விட்டார். அதன் பிறகு அன்றைய நாளிலிருந்து பரலோகத்தில் பேரமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும்படி அவர்
தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்து கொண்டார். அப்போ அங்கே அவர் நினைப்பது, அவர் சொல்வதற்கு மேலாக எதுவுமே அங்கே இல்லை. அவருடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல, ஆனால் மண்ணுலகில் பாருங்கள், கடவுள் விரும்புகிறார் ஒன்றை, ஆனால் சாய்ஸை நமக்கு கொடுத்ததுனால மனித குலம் இன்றைக்கு இந்த பூமி வந்து சீர்கட்டு இருக்கிறது. எல்லாரும் சீர்கட்டு இருக்கிறோம். அதில் எங்கேயுமே நல்லதை இன்றைக்கி ஒரு நோவாவை போல் ஒரு மனிதரை தேடினால் கிடைப்பாங்களான்னு தெரியலை. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்போ நம்ம ஜபக்காரவங்க என்ன செய்யணும், விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, உமது ஆட்சி வருக. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உமது ஆட்சி இங்கே வரணும், விண்ணுலகத்தில் இருக்கிறது போல் மண்ணுலகத்தில் உங்கள் ஆட்சி வரணும்னா, ஐ வில் ஜாயின் யுவர் ஆர்மி என்று அர்த்தம். நான் உங்கள் படையில் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் ஆட்சியை இந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறிய உதவி நான், அப்போ அதுக்கு தானே நான் படைக்கப்பட்டிருக்கேன். படைப்பின் பொருளாக இருந்து இறைவாத்தை வாசித்து நான் உபவாசித்து தியானிக்கிறேன். எதை நோக்கி நான் செய்ய முடியும், பரலோகத்தை நோக்கி போகணும் அப்படின்னு என்ன இருக்குது? சரி, அப்போ ஒரு ஆக்ஷனில் ஒன்று வேணும்ல. அந்த ஆக்ஷன் நான் என்ன செயல்களில் செய்யப்போகிறேன் என்றால், உங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அதற்கான காரியத்தை நான் ஏதாவது எடுத்து செய்கிறேன். ஒரு போர் வீரராக என்னை நீர் பயன்படுத்த மாண்டவரேங்கிறதா அர்த்தம். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரும் தேடுறாரு, அவருக்குரிய படை வீரர்களைத்தான் தேடுகிறார். அதனால தான் கேட்குறாரு, யாரை நான் நம்புவேன், யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கிறார். அப்பா அனுப்பும் ஆண்டவரே, என்னைய நான் கொஞ்சம் இத்தனோடு ஒரு தகுதியோடு உபவாசித்து ஜெபித்து ஒரு இறை அனுபவத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு சிறிய காரியத்திற்கு உமது ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர, என்னுடைய சாட்சியத்தை ஒருவரிடத்துல சொல்ல, கடவுள் இன்றைக்கு எனக்கு செய்த காரியங்களை நன்றியோடு சொல்ல, கடவுள் என்னை வழி நடத்துவதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க, ஒரு ஆறுதலை கொடுக்க என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் விசேஷித்த விதமாய் நிறைய மக்களை இந்த நாட்களில், இந்த 21 நாள் உபவாச ஜபத்திலே உங்களை கலந்து கொள்ள வைத்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அநேக பேர் என்னை இதுவரைக்கும் நேரில் பார்க்காதவங்களாக இருப்பீங்க. பல்வேறு ஊர்களிலிருந்தும் கூட, நாடுகளிலிருந்தும் கூட நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களாக இருப்பீங்க. கடவுள் உங்களுக்கென்று அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருப்பதனால தான் இந்த 21 உபவாச ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முடிந்திருக்கிறது. அது கடவுளுடைய திட்டம். ஆகவே நீங்கள் கூட ரொம்ப நம்பிக்கையோடு, நமக்கு என்ன தெரியும் அது தேவையில்லை, கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியும், அவர் தான் நம்மை பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் நான் பைபிளே தொட்டதே கிடையாது, நான் வாழ்க்கையில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போனதே கிடையாது, அந்த மாதிரி போனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை கடவுள் எடுத்து அவர் போதகராக்கினார். நான் போதகராகி கொஞ்சம் காலம் ஆன பிறகுதான் நான் மற்ற கூட்டங்கள் எப்படி நடக்கிறது என்றே பார்த்து தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அதனால் வெறுமையாக இருப்பவர்களை ஆண்டவர் நன்றாக பயன்படுத்த முடியும். ஆகவே நமக்கு ஒன்றுமே தெரியாதேன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களைத்தான் கடவுள் பெரிதாய் பயன்படுத்துவார். அதனால் நம்மளை பயன்படுத்தணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ நமக்கு தெரியாதே, ஐயோ கடவுள் நம்மளை கூப்பிட்றக்கூடாதே அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. அதனால்தான் நம்ம இந்த பரலோக மந்திரத்தை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்ததுலேருந்து சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் சொல்கிறோம். இது கடவுளே நம்மை சொல்ல சொன்னது தானே. அப்போ அவரது ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது, நீங்களும் உங்களை தயார்படுத்தி என்னை ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினாதான், நம்ம பயன்பட்டாதான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகும். அதை நினைவில் கொண்டு அதனை நாம் அடிக்கடி கேட்போம். இதோ ஆண்டவராகிய இயேசுவும் கூட சொன்னார், யோவான் 14:12 வசனத்தில், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். நாம் இன்றைக்கு அவரோடு நம்பிக்கை உள்ளவர்களாக இணைந்திருக்கிறோம். அதனால தான் 21 நடந்து வந்திருக்கோம். நம்முடைய உலகியல் காரியத்திற்காக மட்டுமல்ல, மனம் மாறினவர்களாய். அப்போ அவர் சொல்கிறார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் நான் செய்யும் செயல்களை அவனும் செய்வான், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வான் என்று சொல்கிறார். அப்போது இந்த உலகத்திற்கு நிறைய ஹீலிங், நிறைய கவுன்சிலிங், நிறைய ஆறுதல் தேவைப்படுகிறது. அப்படி என்றால் நாம் ஆண்டவரை பார்த்து, இன்றைக்கு நீங்கள் ஒரு உறுதியான ஆற்றலோடு நம்ம ஆண்டவரிடத்துல பேசலாம். நம்ம இன்னைக்கு மத்தேயு 10 அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், 38 வசனங்களிலே,
அவர் ஆண்டவர் சொன்னார், என் மேல் நம்பிக்கை கொண்டவன் போய் பெரிய காரியங்களை செய்யலான்றார். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இப்போது நீங்கள் போய் குணமாக்குங்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான எண்ணங்கள் வரும். ஒன்று, அதான் தகுதியே இல்லை, ஐயோ நான் தகுதியில், ஐயோ அது வேலை செய்யுமானு எனக்கு தெரில, நான் அப்பேற்பட்ட பாவி, நான் போய் செஞ்சது. இந்த ரெண்டுக்கும் ஒரே அடிப்படை நான் என்கிற வார்த்தை தான். எடுத்து விட்டுருங்க. கடவுளுடைய ராஜ்யத்தில் ஒரு சோல்ஜர், சோல்ஜர் போனால் போதும், எப்படி இருந்தாலும் சுகப்படுத்துவர் என்றைக்குமே எந்த மனுஷருமே கிடையாது. ஆண்டவர் தான் செய்வார் அதை. அவர் போவதற்குத்தான் சொல்லுகிறார், நம்ம ஒரு மனுஷராக போ, சும்மா நீ சில வார்த்தைகளை சொல், இறை வார்த்தையை சொல், நம்பிக்கையோடு சொல், தலையில் கை வச்சு சொல், இல்லாட்டி எண்ணெய் எடுத்து பூசி சொல், அவ்வளோதான். செய்கிற வேலையை நான் செய்வேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நலம் குன்றியவர்களை இன்றைக்கு உலகமெங்கும் இன்றைக்கி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒன்று மனதில் சிக்னஸ் இருக்குது இல்லையா, அவர்களுக்கு உடம்பில் சிக்னஸ் இருக்குது. எங்கே பார்க்குறோம்? நாம் மட்டுமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் கடவுளை தேடக்கூடாது. மனம் மாறுவது, இன்றைக்கும் நீங்கள் புதிய காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, மனம் மாறுவது என்பது மற்றவருக்கு கொடுப்பது. அப்போ நான் என்கிட்ட ரெண்டு உடை இருந்தால் ஒன்றை கொடுப்பேன், இருப்பதை கொடுப்பது இல்லை. நீ உன்ட்ட ஒன்றுமே கிடையாது, உனக்கு ஹீலிங் பவர் கிடையாது. இல்லாதவற்றிலும் கூட கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லாவற்றிலிருந்தும், இல்லாதவற்றிலிருந்தும் கூட கடவுள் உருவாக்குகிறவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து இல்லாதவங்க தான், எதுவுமே இல்லாமல் தான் நம்ம போகணும், எம்டி ஆக்கிட்டு தான் போகணும். நான் ஒன்றுமே இல்லாண்டவரே, ஆனால் உமது ஆட்சி வரட்டும் என்று சொல்லுங்கள். மண்ணுலகில் உமது ஆட்சி வரட்டும், ஒரு தைரியம் எடுத்து சீடர்களாக மாறி நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள் என்று சொன்னார். கொடையாகவே பெற்றிருக்கிறீர்கள், இது இலவசம், உன்னை சும்மா தானே போச்சொன்னே, அதுக்காக எந்த யாருக்கு எது நடந்துட்டாலும் அது வந்து இலவசம்தான், என்றைக்குமே கொடையாகவே வழங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை நாம் பார்க்குறோம், மத்தேயு 10 அதிகாரத்தில் பார்க்குறோம், மற்றும் நிறைய இடங்களிலே லூக்கா 10 அதிகாரத்தில் அங்கே உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுங்கள். பாருங்கள், கடவுளுடைய ஆட்சியை நீ கொஞ்ச நாள் தான் பார்க்கு, வயசு வந்து 10 படக்குனு 50-60 ஆகிடுது, ஓடிடுது வாழ்க்கை. நினச்சி பாருங்க, நீங்கள் போன வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்குள்ள அடுத்த பிறந்தநாளே வந்துருச்சு, சடக்குன்னு வந்துடும். நாட்கள் உருண்டோடுகிறது, வாழ்க்கை முடிவடைஞ்சிடும், முதுமை வந்துடும், இல்லையே நடுவிலே ஏதாவது ஒன்று ஆகிவிடலாம். அப்போ இறையாட்சி எல்லாருக்குமே நெருங்கி தான் வந்திருக்கிறது. உடல் நலம் குன்றியோரை, ஆறுதல் தேடுபோற, கஷ்டப்படுவாங்கள, கஷ்டம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரெண்டு பேர் மனசுலே வந்து வேதனையாக இருக்காங்கன்னா நமக்கு அங்கே வேலை இருக்கிறது. போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, புதிய நம்ம பெற்றுக்கொண்ட ஞானத்தை நீங்கள் கொஞ்சம் தான் பெற்றிருக்கீங்களா, அதை விட குறைவாக இருப்பவர்களுக்கு அது தேவை. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசணும், நீங்கள் அவங்களுக்கு அந்த ஞானத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானமே கொடையாக பெற்றது தான். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஆண்டவரை தேடி பெற்றுக்கொள்கிற மனமாற்றமே கொடை தான், அந்த கொடையைத்தான் இலவசமாக வழங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கமே, நீ பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இரு என்பது தான் கிறிஸ்து சொன்னதே. இந்த உண்மையைத்தான் நான் பல வருடங்களாய் தேடினேன். என்னதான் சொல்ல வராரு, பெரிய காரியத்தை கடவுள் ஏதோ பேசுகிறாரு, அது எனக்கு சின்ன வயசில் புரியவே இல்லை, அதில் பெரிதாக சொல்கிறார். ஆனால் வெளியில் வந்தால் மக்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் கொடுக்குறோம்ல, அதான் பகிர்ந்துக்கிறோம்ல, அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு என்னை கேட்டாங்க. எனக்கு அன்றைக்கு புரியலை, ஆனால் இப்போ வந்து தெளிவாக தெரியுது, இருக்கிறத கொடுக்க சொல்லலை, இல்லாதவற்றும் அவர் எதையாவது எடுத்து கொடுக்க வைப்பார், அது அவரால் முடியும், அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீ போ முதல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரிடத்தில் வந்து நீ கிடைக்கிற ஞானத்தையும் மனமாற்றத்தையும் கூட, உனக்குள் ஏற்பட்டிருக்கிற மனமாற்றத்தையும் கூட நீ இன்னொருவருக்கு வழங்க முடியும், உனக்குள் ஏற்பட்டிருக்கிற ஞானத்தின் வளர்ச்சியும் கூட நீ இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். யார்கிட்ட வேணாலும் நீ போ, பேசு. இதுக்கு முக்கியம் என்னது, ரெண்டு காரியம். ஒன்று வந்து எழுந்து போகணும், முதல்ல எதுவுமே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கடவுளை வந்து சீடராக நம்ம இருக்கவே முடியாது என்றைக்குமே, அவுட் ஆஃப் த ஹவுஸ் தான் எல்லாமே முதல்ல, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்க நம்ம சொல்கிறத கேட்க போகிறதே இல்லை முதல்ல. அதனால் வெளியில் தான் நமக்கு வேலை இருக்கிறது, வெளியில் தான் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அதனால் அவங்கள தேடிப்பாங்க, வெளியே வாங்க முதல்ல. ஒன்று, இரண்டாவது, நீங்கள் மக்கள் மேல் பரிவுள்ளம் கொண்டவர்களாக இருங்கள்.
சீடராய் இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். இதுதான் பரலோகத்திற்கு செல்வதற்கான வழி, இதுதான் ஆயத்தமாகிற வழி. இதை செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மாவும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதோ நாம் திருத்தூதர் பணிகள் 3:6 பார்க்குறோம். பேதுரு இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், 2 dress இருந்தால் நானும் 1 dress கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லி, நான் என்னுடைய சிறு வயதில் கடவுளே இல்லை என்று சொல்லி நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் சர்ச்சை விட்டே வெளியே போயிட்டேன். ஏன்னா எனக்கு எங்கேயுமே கிறிஸ்தவர்கள் இடத்துல கடவுளை பார்க்காதது போலவே எனக்கு பட்டது. அவர்கள் 2 இருந்தால் 1 கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அதற்கும் மேலாக கடவுள் ஏதோ சொல்ல வருகிறார் என்று நான் உறுதியாக நான் தெரிந்து கொண்டே இருந்தேன். நான் பிறகு ஒரு ஊழியக்காரியாக மாறின பிறகு கடவுளை நேரடியான ஒரு சொந்தப்பில் பார்த்த உடனேலாம் எதுவுமே எனக்கு மாறலை. வருஷங்கள் ஆனது புரிந்து கொள்வதற்கு, அவரை புரிந்து கொள்ள வருஷங்கள் எடுத்து ஒரு மன மாற்றத்தின் நடுவில் தான் எனக்கு புரிஞ்சது, 2 இருந்தாலும் கொடுப்பதற்கு இல்லை, எதுவுமே இல்லாட்டி கூட என்கிட்ட எதுவுமே என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, ஆனால் நான் வந்து அவங்க வறியவங்கள்ட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்பேன். அவங்க எனக்கு 4 dress வேணும், தரலாம், கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எதுவுமே இல்லாத பொழுது எந்திரிச்சு போகணும், முதல்ல அவர் மேல் நம்பிக்கை வச்சு எந்திரிச்சு போகணும். அந்த அளவுக்கு என் நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ தான் அந்த இடத்துல சொல்வீங்களே அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் என்று சொல்லுவோம், அது நடக்கும் அந்த இடத்துல. சூப்பர் நேச்சுரல் காடை வந்து நம்ம எப்பொழுதுமே சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம் என்று நான் புரிந்து கொண்டேன். அதை புரிந்து கொண்ட பிறகு நான் என்ன அறிந்து கொண்டனோ அதை என் வாழ்க்கையில் மாற்றினேன். அதை நான் பலருக்கும் அவங்களையும் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் சொல்லலாம், அதற்குள் ஆட்படுத்தினேன். மற்றவங்கள்ட்டெல்லாம் திடீர்னு சொல்வேன், நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போங்க, இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க இப்படின்னு, ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் எந்திரிச்சு போங்க, உங்கள் சரியாகிடும் நம்புங்க. முதல்ல அவர்கள் கடந்து போகும்போது மாத்திரை எடுக்காமல் அப்படி போகும்பொழுது அவர்கள் சுகமானதையும் பார்த்தாங்க, அவர்களும் இயேசுவை சந்தித்தார்கள். அதற்கு ஒரு அதீத நம்பிக்கை வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் மனம் மாறுவது என்பது நம்பிக்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும். எந்த காலத்திலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார்னு எப்போ வந்து நமக்கு முழு நம்பிக்கை வந்தால் தான் நம்ம தைரியமாக போவோம். சைக்கிள் ஓட்டும் போது இருக்குது இல்லையா, பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் பின்னாடி. அப்புறம் நமக்கு பயமாக இருக்கும், அவங்க பிடிக்கலன்ற போது நம்ம நிறுத்தி கொள்வோம். இது நம்பிக்கையற்ற தன்மை. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பழகும் பொழுது சைக்கிள் ஓட்ட பழகிட்டோம், இப்போ எங்கே நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அவங்க பிடிச்சிக்குவாங்க இல்லை நம்ம ஓட்டிடுவோம் அப்படின்றது வந்துடும். நிதானமாக நம்முடைய வண்டி செலுத்த ஆரம்பிக்கப்படும். நீங்களும் கூட ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை தேடுங்கள். உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து தேடுங்கள். நாம் பேதுருவை இந்த திருத்தூதர் பணிகளிலே பார்க்கிறோம். அவர் அன்றைக்கு பெரிய பணக்காரராக இல்லை, இல்லை எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு எடுத்தெடுத்து கொடுக்குறவராகவும் இல்லை. ஒரு முடவனை அவர் சந்திக்கிறார், கால் இல்லாத ஒரு முடவன். அந்த இடத்துல ஒரு பரிவு தான் வருகிறது. இயேசுவினுடைய உள்ளம் உங்களுக்குள் இருந்தால் மன மாற்றம் என்பது இயேசுவின் பிரதிபலிப்பாக நம்ம மாறுவது தான். அப்போ உள்ளத்தில் அந்த பரிவு இருந்தால் இனிமேயும் வாயை மூடிக்கிட்டே அப்படி இப்போ பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம கிறிஸ்து அவராக இல்லை, நம்ம கிறிஸ்தவனே கிடையாது. முதல்ல மனம் மாற மாற விண்ணரசு நெருங்கி விட்டது என்று அறிந்து கொள்ளுகிற ஒருவன் கண்டிப்பாக கடவுளுடைய ஒரு கருவியாக மாற வேண்டும். அந்த இடத்துல ஒரு கருவி. அப்போ நம்ம போய் ஏதாவது ஒன்றை சொன்னால் போதும் கடவுள் மீத காரியத்தை செய்வார். இதுதான் மனமாற்றத்தின் அறிகுறி, கடைசி கட்டத்தின் அறிகுறி இதுதான். நீங்கள் வந்து நிறைய காரியங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பேதுரு அதைத்தான் சொன்னார். அந்த முடவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். அப்போது மெட்டீரியலிஸ்டிக்காக எதுவுமே அவர் கையில் இல்லை, 2 dress இல்லை பேக்கோ இல்லை பொண்ணோ நகையோ எதுவுமே இல்லை. நம்பிக்கை, அவர் இயேசுவின் மீது வந்த நம்பிக்கை தான். நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தது, எழுப்பி விட்டார் அன்றைக்கு. அது அன்றைக்கு அவனுடைய மனமாற்றமாய் மாறியது. அன்பார்ந்தவர்களை, எங்கெல்லாமே நம்ம வந்து ஆண்டவரை பற்றி சொல்வதற்கும் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்ம வெக்கப்படவே கூடாது. நம்ம விபிலியத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு வெக்கப்படவே கூடாது.
நம்ம ப்ரைஸ் லார்டு என்று சொல்வதற்கு யாராவது பார்க்குறோம் வெளி இடத்துல பொது இடத்துல பார்க்கும் பொழுது ப்ரைஸ் லார்டு சொல்வதற்கு வெக்கப்படவே கூடாது. நாம் ஆண்டவரின் சீடர்கள் என்ற ஒரு முடிவின் இடத்திலே நாம் நிற்க வேண்டும். கடவுள் என்னையும் என் வீட்டாருக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று புரிதல் இருக்கணும். அவருடைய ஆட்சி பரலோகத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் நடக்க வேண்டும் என்றால் அது சும்மா கடகடன்னு ப்ரேயராக சொல்லிட்டு போனால் யாரை வச்சு தான் செய்வார்? இந்த உலகத்திலும் நடக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தான் தேவையாயிருக்கிறோம். இந்த உபவாச நாட்களுக்குள் கடவுள்தான் நம்மை எல்லோரையும் வழி நடத்தினார். உங்களுக்கு நிறையா தடைகள் இருந்திருக்கலாம், உபவாசம் இருக்க முடியாதபடி பிரச்சனைகள் வந்திருக்கலாம், குடும்பத்தில் வந்து பயங்கரமாக எரோஷன் ஆகியிருந்திருக்கலாம், எமோஷ்னல் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், சிக்னஸ் வந்திருக்கலாம், சோர்வுகள் வந்திருக்கலாம். இது தடை போடுறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சேட்டில் கூட நீங்கள் போடலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் இதை முடிக்க மட்டுமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். இதை நடத்தினவர் ஆண்டவர் தான் அந்த 21 நாட்களை. எனக்கும் கூட அதீத சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு, ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் எனக்கு போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் பேசுவதை எனக்கு தெளிவாக கேட்டது. இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுதே எனக்கு வேறு எந்த ஞாபகமே கிடையாது, தெளிவாக இருந்தேன் நான். அப்போ அந்த திடனை அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் அருளினார். அப்போ இதை நடத்தினவர் ஆண்டவர் என்று சொன்னால் இந்த 21 நாளிலே சொல்லுவதும் அவர் தான். அப்போ அவருக்கு யார் தேவை? மண்ணுலகத்திலும் அவருடைய ஆட்சியை நடத்த நீங்கள் விரும்பினீர்கள், நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் உண்மையான சீடராய் மாறுவதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே இயேசு அவர்களிடத்துல சொன்னார், யோவான் 4:34 பார்க்கிறோம், என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும். என்னை எதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அவர் தந்தையை சொல்கிறார். என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை, அவர் என்ன வில் ஆஃப் காட், அவருடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சொன்னார். நாமும் கூட அவர் கொடுத்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். அவருடைய சித்தம் எதுவோ அதை செய்து முடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உணவாக மாற வேண்டும். ஆகவே இன்றைய நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். ஆண்டவரே, என்னை ஒரு உண்மையான சீடராய் என்னை மாற்றும் பயன்படுத்தும் என்று கூட நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கண்களை மூடி, நான் இயேசு ஒருவரை மாத்திரமே நான் நம்புவேன். பலனில்லாத நேரங்களிலும் எனக்கு பலனாய் வந்தவர் அவர். இந்த 21 நாட்கள் என்னை சந்திக்க வந்த தேவனவர். அவருடைய வார்த்தைகளினாலே என்னை திடப்படுத்தின தேவனவர். எனக்கு ஆறுதல் அளித்த தேவன். இதோ 21 நாட்கள் என்னோடு இருந்த தேவனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதோ ஆண்டவரே, என்னை நானே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லலாமா? வாழ்நாள் முழுவதும்
நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவனை நினைவு கூர்ந்து பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உயர்வானதையே கொடுத்த தேவன். மழையோ வெயிலோ காற்றோ எதுவும் நம்மை பாதிக்காதபடி நல்ல உடல் சுகத்தையும் ஆயுச நாட்களையும் நமக்கு அளித்த தேவன். நமக்கு நல்ல படிப்பையும் நல்ல குடும்பங்களையும் சொந்தங்களையும் தந்த கடவுளை நினைவு கூர்ந்து, இயேசுவே, உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் பின்பற்றுவேன். ஆண்டவரே, எனக்கு நீரே ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளிலும் உம்மை தேடி வரும் பொழுது உம்முடைய ஞானத்தை எனக்குள் ஊற்றுகிறீர். அதை நான் கொடையாகவே பெற்றிருக்கிறேன், அதை நான் கொடையாகவே வழங்குவேன். ஆண்டவரே, அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாமா? உம்முடைய ராஜ்யத்தை இந்த மண்ணுலகத்திலும் கட்டப்பட நான் ஒரு வீரராய் எழுந்து வருகிறேன் என்று சொல்லி, இதோ அவரை நோக்கி எழுந்து செல்லுங்கள். இதோ பல பேர் ஆண்டவரை நோக்கி செல்வதை நான் பார்க்க முடிகிறது. இதோ இந்த தொலைக்காட்சியின் வழியாக யாரெல்லாம் இந்த வேளையில் ஜெபித்து உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, இதோ ஆண்டவரின் ஆசீர்வாதம், புதிய ஆசீர்வாதம் புதிய வரங்களோடு உங்கள் மீது இறங்குகிறது. கடவுள் உங்களை பயன்படுத்தப் போகிறார். எழுந்து அவருடைய சிலுவையை நோக்கி செல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக சிலுவையை தூக்கி செல்பவராய் இருக்கிறார். இதோ நீங்களும் கூட, ஆண்டவரே, சிலுவைகள் அந்த துன்பங்கள் என் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ நான் உமக்கு பின்பாக வர ஆசைப்படுகிறேன், உம்மை பின்தொடர நான் ஆசைப்படுகிறேன். இதோ நான் வழியிலே செல்லும் பார்க்கும் நபர்களிடத்திலெல்லாம் உம்முடைய மகிமையை நான் பறைசாற்ற விரும்புகிறேன். என்னுடைய நாவின் கட்டுகளை நீர் அவிழ்த்து விடுமாண்டவரே. இதோ சரளமாக உம்முடைய நாமத்தை நான் புகழ என்னுடைய வாய் திறக்கட்டும் ஆண்டவரே. இதோ நீர் செய்த நன்மைகளை உலகத்திற்கு எடுத்து கூற, இதோ என்னுடைய சங்கோஜ பயம் எல்லாம் நீங்க பெறட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே ஒரு புதிய உற்சாகம் எப்பொழுதும் புரண்டோடுவதாக. உம்மை பற்றிய நன்மைகளையும் உம்மை பற்றிய உண்மைகளையும் நான் எடுத்துரைக்கும் சீடராய் மாறட்டும் ஆண்டவரே. இதோ போகிற வழியிலே நோயாளிகளை சுகப்படுத்தவும், இதோ கஷ்டப்படுபவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கவும், அற்புதங்களை நிகழ்த்தவும் இதோ என்னை நீர் தேர்ந்தெடுப்பீராக சுவாமி. அதற்குரிய பக்குவத்தையும் ஞானத்தையும் எனக்கு நீர் அளிப்பீராக. இதோ என்னை நீர் பயன்படுத்த வேண்டி இதோ நான் என்னை அர்ப்பணமாக்குகிறேன் இன்றைக்கு. இதோ என்னை ஒரு உண்மையான சீடராய் நீர் தொட்டு மாற்றும் என்று அர்ப்பணமாக்குகிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும், இதோ இயேசு ஆண்டவர் தாமே உங்களை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற வேளை இது. இதோ உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து கொண்டிருக்கிற வேளை இது. இதோ ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. இதோ அவர் வருகையிலே உங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவராய் இருக்கிறார். இதோ உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிற தேவன் உங்கள் உள்ளத்திலே உண்டு. இதோ இன்றைக்கு இறுதியாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, சீடத்துவ ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இறுதி வரை அந்த சீடத்திலே நான் நிலைத்து நிற்பேன் ஆண்டவரே என்று நீங்கள் வாக்குறுதி கொடுங்கள். இதோ ஆண்டவரே, நான் சீடராய் நிலைத்து நின்று உம்முடைய அந்த இறுதி நாள் வரை, நான் உம்மை காணுகிற நாள் வரை, நான் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரை, நான் உம்முடைய சீடராய் வாழ்ந்து நான் மரிப்பேன் ஆண்டவரே என்று சொல்வோமா? இதோ மனம் மாறுங்கள் என்ற வார்த்தைக்கு இதோ இன்றைக்கு நான் அர்ப்பணம் செய்து கொள்கிறேன். ஒரு சீடராய் வாழ்வதே என்னுடைய இறுதி வாழ்க்கை என்று சொல்லி உம்முடைய பணிக்காக நான் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. இதோ தொடர்ந்து என்னை பயன்படுத்தும், எனக்கு முன்னும் பின்னும் பாதுகாவலாய் இருந்து என்னை கொண்டு போய் சேர்த்தருள்வீராக. எல்லா விதமான தீங்கிற்கும் முன்பாக உம்முடைய கரம் என்னை காத்து கொள்ளட்டும். இதோ என்னை வலக்கரத்திலே பிடித்து என்னை நீர் உயர்த்தி பிடிப்பீராக சுவாமி. இதோ நீர் ஏற்ற வேளையிலே எனக்கு உண்டான காரியம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய ராஜ்யத்தை நான் தேட விரும்புவதனால் இந்த உலகத்திலே எனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நீர் செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த 21 நாட்கள் என்னை வழி நடத்தினதற்காகவும், இன்றைக்கு ஒரு சீடத்துவ ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து ஆசீர்வதித்ததற்காகவும் உமக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறேன். நன்றி தகப்பனே. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட்.